ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்பர் ஒன் என்னன்னா, யூனிவர்ஸும் இறைவனும் ஒன்னா, அதாவது பிரபஞ்சமும் இறைவனும் ஒன்னா? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. உண்மையாவே அவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான். இறைவன் தான் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் இந்த இறைவன். ஓகேவா? இதை நான் நிறைய வாட்டி என்னோட சேனல்ல சொல்லியிருப்பேன். ஸ்டில் ஆனாலும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. ஸோ இறைவன்னா எந்த இறைவன்? அது உங்க விருப்பம். நீங்க உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ அந்த இறைவனை நினைச்சுக்கோங்க. ஏன்னா இறைவன் எல்லாருமே ஒன்று தான். ஓகேவா? எல்லாரும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த, அதாவது பூமிக்கு வந்து இறைவனா வாழ்ந்தவங்களை பிடிச்சிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், கிருஷ்ணர் வந்து வாழ்ந்தாரு. ஸோ கிருஷ்ணர் தான் எனக்கு கடவுள்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஜீசஸ் வந்து வாழ்ந்தாரு, ஜீசஸ் தான் கடவுள்னு ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து பிடிச்சிக்கிறாங்க. சாய்பாபா வாழ்ந்தாரு. அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த இறைவன் வந்து ஈர்க்கப்படுறாங்களோ, இவங்க தான் இறைவன் யாரை நம்புறாங்களோ அவங்க இறைவனை நினைச்சுக்கிறாங்க. ஸோ இறைவனுக்குள்ள எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. நீங்க யாரை இறைவனா நினைச்சாலும் இறைவனுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ நீங்க வந்து ஒரு முஸ்லீமா இருக்கீங்க, நீங்க வந்து அல்லாஹ் தான் உங்களுக்கு அல்லாஹ் இறைவன் நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லா இறைவனுக்குமே போய் சேரும். ஓகேவா? இப்ப ஜீசஸ் கும்புறவங்களும் எல்லாருக்குமே போய் சேரும். ஸோ இறைவன் வந்து யாரையுமே தனித்தனியா பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம பாக்குற பார்வையை அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. பட் நமக்குள்ளதான் அதை நம்ம வந்து தப்பா எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம மாத்திக்கணும். இறைவன் எல்லாருமே ஒண்ணுதான். அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இறைவன். சரி, அது எப்படி இறைவன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இறைவனுடைய உடம்பு, இறைவனுடைய சரீரம். இந்த பிரபஞ்சம் முழுக்கவே அவருடைய சரீரம் தான் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து. நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்கிட்ட பர்சனலாக கேட்கும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், எப்படி இறைவனும் பிரபஞ்சமும் ஒன்று. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ, விரிஞ்சு அந்த பிரம்மாண்டமா இருக்கு, அதுதான் அவருடைய உடம்புன்னு நான் சொல்லுவேன். அவருடைய மடியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்போ நான் வந்து என்ன பண்ண, விஷ்ணு புராணம் அப்படின்றத வந்து கேட்டுட்டு இருக்கேன். நான் நிறைய கேட்பேன். நம்ம புராண கதைகள், இதிகாசங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடவுளை பத்தி நிறைய வந்து ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை. அது மட்டும் இல்ல, உண்மையை சொல்ல நான் குரான் கூட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அதுல இருக்க லாங்குவேஜ் புரியாது, பட் மீனிங் சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உண்மையாவே அதுக்கு ஒரு வீடியோ இது இருக்கு, ஷார்ட்ஸ் ஒருத்தவங்க போடுவாங்க. அதுல வந்து குரான் ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லி அதற்கான மீனிங் சொல்லுவாங்க. அப்ப வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம பிரேயர் பண்ணும் போது நமக்குள்ள சம்டைம்ஸ் வந்து ஓடும். என்ன அப்படின்னா, சீக்கிரம் பிரேயர் பண்ணி முடிச்சிடணும், அடுப்புல வந்து சாமான் வச்சிருக்கோம், நம்ம வந்து அதை பார்க்கணும், வெளியே போகணும் அப்படின்னு அந்த பிரேயர் பண்ணும்போது முழுமையான ஆற்றலோட பிரேயர் பண்ணாம நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சுத்தி சுத்தி ஓடுது இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நம்ம இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யணுமா, இறைவா என்னுடைய முழு கவனத்தை உன்கிட்ட செலுத்துறதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும், எனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது அப்படின்றத நம்ம பிரார்த்தனை செஞ்சிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளுக்கு வராது அப்படின்றத வந்து குரான்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஓதியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த மந்திரம் வரல. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். அது மாதிரிதான் நான் பகவத்கீதை படிக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன ஓடும் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நான் டக்குன்னு வந்து இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன், என்னோட சிந்தனை உன்கிட்டயே வச்சுக்கோ, ஓட விடாத அப்படின்னும் போது என்னோட சிந்தனை முழுக்க முழுக்க அதுல வந்து சேர்ந்துரும். சோ நமக்கு நம்ம பண்ற சின்ன மிஸ்டேக்ஸ கூட நம்ம கடவுள் கிட்டதான் கேட்கணும் அப்படின்றதுதான் எல்லா மதத்திலயுமே சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் வந்து விஷ்ணு புராணம் கேட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒரு மணி நேரம் டீட்டெயில்டா சொல்றாங்க பிரபஞ்சம்னா என்னன்ட்டு. இந்த பிரபஞ்சம் தான் இந்த அண்ட சராசரம்னா இறைவனுடைய உடம்புன்னு சொல்லும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. வாவ். சோ இது கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கெஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது, அப்ப அது வந்து ப்ரூவ் ஆகுது. ஓகேவா? சோ எல்லா இதுலயுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம், எந்த மதமா இருந்தாலும் சரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க போய் அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இறைவனுடைய உடம்பு, அந்த உடம்புக்குள்ளதான் நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் மடியில வாழ்வேன்னு நினைச்சுப்பேன். ஓகேவா? நம்மளுடைய சிந்தனைகளை கொண்டு நம்ம வந்து இறைவனுடைய நெஞ்சலை சாஞ்சிக்க வேண்டியதுதான். ஓகே, சரி. ஸோ இந்த டவுட்டை வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்பர் டூ, இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு டிப்ரெஷனாக இருக்கு, எனக்கு வந்து சில விஷயங்களை பார்த்தா பயமா இருக்கு, கத்தியை பார்த்தா பயம், எனக்கு வந்து ஒரு இருட்டை பார்த்தா பயம், திடீர் திடீர்னு எனக்கு பயம் வரும், எங்கடா வீடு இழிஞ்சு விழுந்துருமோன்னு ஒரு பயம் வரும், அதாவது கண்ட கண்ட பயம் வரும். சில பேர் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. டிப்ரெஷன் என்ன தெரியுமா, ரூமை விட்டு வெளில வர மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்க சேனலை நீங்க மாத்தாம வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள், நீ இப்ப டிவி பாக்குறீங்க, டிவியில வந்து ஒரு சேனல்ல வந்து பேய் படம் ஓடுது, எந்நேரமும் பேய் படம் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா
அப்படியே பேய் உங்க பக்கத்துல நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா வருமா இல்லையா? அப்போ உங்களுக்கே தெரியாம அந்த சேனலை பாக்குறதுனால வர யூகம் தானே தவிர, சேனலை நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணம் வராது. இப்ப நீங்க வந்து ஒரு காமெடி சேனல் இல்ல வேற ஒரு சேனல் நீங்க பாக்குறீங்க, இல்ல சாமி கதை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தைரியமா இருக்கும். என்ன பண்ணாலும் கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு தைரியத்துல வாழ்வீங்க. அதே மாதிரிதான் மைண்ட்ல நீங்க ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, என்ன தெரியுமா, தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, பயத்துல இருக்கிறவங்க த்ரில்லர் மூவி பார்ப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஓகேவா? நியூஸ் பார்ப்பாங்க மேக்ஸிமம், இந்த நியூஸ் பாக்குறது, இங்க கொரோனால இவங்களுக்கு இதுவாயிடுச்சு, இங்க வீடு இழுந்து ஒழிஞ்சிச்சு, மழையில வந்து இந்த வீடு இவங்க இதுவாயிட்டாங்க, இதெல்லாம் வந்து அதாவது நெகட்டிவான நியூஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாருக்காவது எதனா நம்ம ஹெல்ப் பண்ணலாம், பட் எந்நேரமும் அந்த நியூஸை பார்த்து பார்த்து நெகட்டிவ் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. அப்போ தேவையில்லாத விஷயத்த பேசுறது, மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது, ஓகேவா? அதாவது நீங்க பண்ற ஏதோ ஒரு செயல் தான் உங்களை அந்த டிப்ரெஷன்லயோ ஒரு பயத்திலயோ வச்சிருக்குன்னு சொல்ல வர, ஓகேவா? முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா என்கிட்ட வந்து இந்த டிப்ரெஷன் வந்தவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேள்வி தான் கேட்பேன், என்ன பாக்குறீங்க டிவியில, இல்ல போன்ல என்ன பாக்குறீங்க, வீட்டுல என்ன கதை பேசுவீங்க, இல்ல நீங்க தனியா படுத்திருந்தா கூட என்னதான் யோசிப்பீங்க. அப்ப அவங்க சொல்றது எல்லாமே நெகட்டிவான விஷயங்களா மட்டும்தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், நல்ல விஷயத்தை பாக்குற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், ஓகேவா? அது அவங்களுடைய விருப்பம். ஒரு பிரபஞ்சத்தை பத்தி பாக்கலாம், மோட்டிவேஷனல் ஸ்பீச் பாக்கலாம், இறைவனை பத்தி பாக்கலாம். கொஞ்சம் நம்ம சேனல நம்ம பாக்குற விஷயத்த நம்ம மாத்திட்டோம், இல்ல பேசுற விஷயத்த மாத்திட்டோம், கேட்கிற விஷயத்த நல்லதுல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்ல இருந்து 100% நீங்க வெளில வந்துருங்க. ஏன்னா நம்மளுடைய மைண்டை வந்து ட்ரெயின் பண்றது ரொம்பவே சுலபம். ஸ்டார்டிங் வந்து அது ட்ரெயின் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனா 21 நாளைக்கு தொடர்ந்து நீங்க ஒரு நல்ல விஷயத்த கேட்கறீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் உங்களுக்கே தெரியாம நல்லதுல ட்ரெயின் ஆகி டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்துடும், அந்த ஒரு பய உணர்வுல இருந்து வெளில வந்துடும். புரியுதுங்களா? சோ பய உணர்வு வருது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது நல்ல விஷயத்துல போக்கஸ் பண்ணணும், அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, நம்பர் 3, நான் லாஸ்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அது வந்து ஒரு பாடியிலேருந்து ஒரு உயிர் வெளில வர சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். போடும்போது நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இது சூசைடுக்கு வந்து மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிடையாது, சூசைடுக்கு அது மேட்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உயிரை நம்மளால் எடுக்கிறது வந்து அது நம்மளுக்கு வந்து அனுமதியே கிடையாது. ஏன்னா இது கடவுளுடைய உயிர், கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம எப்போ பிறக்கணும் எப்போ போகணுன்றது. இயற்கையாக போகிறது மட்டும்தான் இறைவனை போய் சேரும், சொர்க்கத்தை போய் சேரும். சூசைட் பண்ணுறவங்க கீழ் நிலைக்கு தான் போவாங்க. அதாவது லா ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு அந்த புக்கை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 7 ஸ்டேஜஸ் இருக்கு மொத்தம். அதில் வந்து 1, 2, 3 நரகம்னு சொல்லுவாங்க, 4 வந்து பூமி மாதிரியே இருக்கும், அதில் தான் நம்ம லெசன்ஸ் கற்றுப்போம், 5, 6, 7 தான் சொர்க்கம். அப்போது சூசைட் பண்ணுறவங்க அந்த 1, 2, 3 ஸ்டேஜில் தான் போய் விழுவாங்க, அதுக்கு மேலே அவங்களால பறக்கவே முடியாது. அப்போது என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் இந்த 1, 2 ஸ்டேஜ்ன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க மேக்ஸிமம் மேலேயே போக மாட்டாங்க, கீழேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சூசைட் பண்ணவங்க வந்து கீழேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, ஓகேவா? எல்லாருமே மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான், என்ன வெளில வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அதான் டிஃப்ரெண்ட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல வந்து பண்ணக்கூடாது. நம்ம இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா சூசைட் தாட்டே வராது. இப்போ ஒருத்தவங்க சூசைட் தாட் வருது அப்படின்னா அந்த சூசைட் விஷயம் வந்து அவங்களை ஆக்கிரமிக்குது. ஏன் ஆக்கிரமிக்குது? அவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம பிரபஞ்சத்தையோ இல்ல இறைவனையோ முழுமையா புடிச்சு அவங்களுடைய நிழல்ல வாழும்போது, அவங்களே எந்நேரமும் நினைச்சுக்கிட்டு வாழும்போது இந்த மாதிரி தாட்ஸ்ல இருந்து முதல்ல அவங்களே உங்களை காப்பாத்திடுவாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களை இந்த மாதிரி விஷயத்த நினைக்க கூட விடாது. சரியா? நம்பர் 4, இப்ப நீங்க ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த எதிர்த்துட்டு இல்ல அதை குத்தம் சொல்லிட்டு கிடைக்க வேண்டிய விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணா கிடைக்காது. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ற பாருங்களேன். இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு வேற ஒரு ஜாப் வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா இருக்கிற ஜாப் குறை சொல்றீங்கன்னு வச்சுப்போம். யூ, எனக்கு அந்த ஜாப் போவே பிடிக்கல, எப்படா வேற ஜாப் போவேன்னு இருக்கு, அந்த மேனேஜர் எனக்கு பிடிக்கல, அந்த என்விரான்மெண்ட் எனக்கு பிடிக்கலன்னு இருக்கிற ஜாப் நீங்க குறை சொல்லும் போது நெகட்டிவ் எனர்ஜி வெளியே வருது. அப்போ கிடைக்க போற ஜாபும் இதை விட மோசமா இருக்கும். அதுக்குதான் கிராட்டிடியூடா இருக்கணும்னு சொல்றது. கிராட்டிடியூடா இருக்கணும் முதல்ல. நம்ம வந்து எந்த ஒரு வேலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். அதை நம்ம எதிர்த்துட்டு அதை குறை சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது நடக்காது. சரியா? அது எதுக்காக இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட அப்படிதான். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நிறைய பேர் பாருங்களேன், வீட்டு சூழ்நிலையே பிடிக்கலன்னு வாங்க. எனக்கு இந்த வீடே பிடிக்கல, எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, எனக்கு வந்து எங்க மாமியார் கூட ஒரே சண்டையா இருக்கு, என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது எனக்கு ஒருமா கடுப்பா இருக்கு, இந்த மாதிரியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா
உங்களுக்கு அதுலேயும் அதே மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகுமே தவிர அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகவே மாட்டீங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, என்ன வேணும்னாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக இப்போ நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதை குத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இருக்கிறத குத்தம் சொல்லிட்டு வர வேண்டியதை நீங்கள் புகழ்ந்தீங்கன்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்றுமே கிடைக்காது. சரியா? ஏன்னா இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. என்கிட்ட கேட்கும் போதே அப்படிதான், இப்போ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இருக்கிற விஷயத்தை என்கிட்ட குறையா சொல்லுவாங்க. அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகும்? முதல்ல நம்ம எதையுமே குறையா பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதையுமே குறையா பார்க்க கூடாது, எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் இருக்கு. அதாவது யார் ஒருத்தவங்க வந்து பாசிட்டிவ் அதிகமா பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நெகட்டிவ்ஸ் வந்து வரவே வராது. அவங்களுக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, உங்களோட ஜோசியம் எப்படி இருக்கு, உன் ராசி பலன் எப்படி இருக்கு, உனக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க, உனக்கு எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா பாசிட்டிவ் அப்படின்றது இறைவனுடைய தன்மை. இறைவனுடைய தன்மையில நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே வந்து நீங்க வந்து பாசிட்டிவா நேர்மறை எண்ணத்தோட நீங்க பார்க்கும் போது நெகட்டிவ்ஸ் எதுவுமே உங்க பக்கத்துல கூட வராது, உங்களுக்கு நல்லது மட்டுமே நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்றேன். ஓகேவா? சரி, ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி நான் டவுட் கிளாரிஃபிகேஷன்ல உங்களுக்கு போட்டு விடுறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ்.